அனைவருக்கும் வணக்கம். குரல் கேட்குதா? கொஞ்சம் பழைய வால்வு ரேடியோ, மெதுவாக தான் வாய்ஸ் வரும். ஓகே, நேரத்தை கருதி நேரடியாக நம்ம உரைக்குள்ளே போயிடலாம். இந்த மூத்தகதி நாவலை பொறுத்தவரை இதை அணுகுவதை நான் ஒரு இரண்டு பகுதிகளாக பிரிச்சுக்கிறேன். முதல் பகுதியை நான் இரண்டு கேள்விகளோடு துவக்கலாம்னு இருக்கேன். முதல் கேள்வி, ஒரு இலக்கிய படைப்பினுடைய கலைப்பெருமதியை, கலைப்பெருமானத்தை எப்படி தீர்மானிப்பது? இந்த கேள்வி. இன்னொரு கேள்வி, ஈழத்தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிற இடத்துல மூத்தகதி நாவலை எந்த இடத்தில் வைப்பது? இந்த இரண்டு கேள்விகளோடு தான் நம்ம உரைக்குள்ளே போகலாம். ஒரு இலக்கிய படைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வை கொடுக்கலாம். வாசிக்கிற எல்லாருக்கும் ஒரே உணர்வாக வந்தே ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆனால் அதனுடைய கலைப்பெருமதியை தீர்மானிக்கிறது எந்த அடிப்படையில் அப்படிங்கிறது நான் என்னுடைய வாசிப்பின் அடிப்படையிலிருந்து அதை சொல்கிறேன். நாம் ஒரு விஷயத்தை குறித்து தெரிந்து கொள்ளுகிறோம் அல்லது புரிந்து கொள்ளுகிறோம் இப்படிலாம் சொல்லும்போது நான்கு வார்த்தைகள் தமிழில் இருக்குது. ஆனால் நாம் அதை மாறி மாறி பயன்படுத்துகிறோம், வெவ்வேறு இடங்களில் போட்டுக்கிறோம். ஆனால் முதல்ல அடிப்படையாக இருக்கிறது தெரிஞ்சுக்கிறது, ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுதல். தகவலாக இருக்கிறதை நான் தெரிந்து கொள்வேன். இந்தியாவின் தலைநகரம் என்ன, தமிழ்நாட்டின் தலைநகரம் என்ன, இப்படி கேட்டால் வரக்கூடிய பதிலாக எனக்கு ஒரு தகவல் என்றால் அது எனக்கு தெரியும். தெரிந்ததிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு போகும்போது நான் அறிதல் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே போகிறேன். அப்போ எனக்கு அதை குறித்து கூடுதலான சில விவரங்கள் தெரியும், அதை குறித்த கூடுதல் தகவல்கள் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது நான் அறிதல் அப்படிங்கிற இடத்திற்கு போகிறேன். அதிலிருந்து கூடுதலாக ஏதோ ஒரு விதத்தில் அந்த விஷயம் சம்பந்தப்பட்டவர்களது அனுபவத்தை தெரிந்து கொண்டோ அல்லது அதனுடைய செயல்முறைகளை நான் உணர்ந்து கொண்டோ போகும்போது நான் மூன்றாவது நிலையாகிய புரிதல் அப்படிங்கிறதுக்கு போகிறேன். அப்போ தெரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், இப்படி மூன்று நிலைகளில் நமக்கு விஷயங்கள் இருக்கும். நாலாவதாக ஒரு நிலை இருக்குது, அது உணர்ந்து கொள்ளுதல், ரியலைசேஷன். இந்த உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது வந்து அது ஒரு புதிய விஷயமாக இருக்க போகிறதில்லை, அது திடீர்னு இப்படி ஒரு திறப்பு, ஒரு வெடி வெடிப்பு, ஒரு வெடிப்பை போல அல்லது ஒரு திரை விலகினது போல தான் இந்த உணர்வது அப்படின்னு ஒன்று இருக்கும். வாழ்க்கையில் எத்தனையோ நாள் நான் கண்ணு முன்னால் சந்தித்த ஒரு விஷயம் திடீர்னு ஒரு நாளில் ஒரு நொடியில் எனக்கு வேற ஒன்றாக மாறக்கூடியது வந்து நான் ரியலைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற வார்த்தையை, நான் உணர்கிறேன் அப்படின்னு நான் அந்த வார்த்தையை சொல்லணும். ஆனால் தமிழில் வந்து நாம் எப்போதுமே எனக்கு தமிழை பயன்படுத்துபவர்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா, நம்ம வைக்கோல் லோடுக்கெல்லாம் பென்ஸ் கார் எடுக்கிறவங்க தமிழில் இருக்கிற சொல்லுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவ்வளவு கனமான பொருட்களை எல்லாம் மாறி மாறி போட்டு போட்டு பயன்படுத்தி பயன்படுத்தி அதனுடைய நிஜமான கனமான அர்த்தத்தை நாம் கொஞ்சம் இழந்துடுறோம் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. அதை மாதிரி தான் இங்கே நாம் படிக்கக்கூடிய எத்தனையோ படைப்புகள், இலக்கிய படைப்புகளை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த படைப்புகள் சில நமக்கு, நம்ம படிக்கிறதுல சில விஷயங்கள் நமக்கு சிலவற்றை சொல்லும், அதாவது நமக்கு தெரிஞ்சிக்க முடியும். சில நாவல்களை, சில படைப்புகளை, சில புத்தகங்களை படிக்கும்போது சிலவற்றை நான் தெரிந்து கொள்கிறேன். சில படைப்புகளை படிக்கும்போது சிலவற்றை அறிந்து கொள்கிறேன். சிலவற்றை படிக்கும்போது சிலவற்றை புரிந்து கொள்கிறேன். சிலவற்றை படிக்கும்போது தான் நான் சிலவற்றை உணர்கிறேன். அப்படி என்னை உணரச் செய்யும் படைப்பு எதை உணரச் செய்யக்கூடியதாக இருக்கணும்? அது ஒரு நிகர் வாழ்க்கையை உணரச் செய்யக்கூடியதாக இருக்கும். நான் உணரக்கூடியது ஒரு சர்பத் கலக்குவது எப்படிங்கிறதெல்லாம் நான் உணர்ந்துட முடியாது. ஒரு நிகர் வாழ்க்கை, நான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தேனானால், நான் அந்த வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக உள்ளே இருந்தேனானால் எனக்கு என்ன நிகழும், நான் எப்படி அதை யோசிப்பேன், என்னை ஒரு படைப்பு ஒரு நொடி அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து பார்க்கும்படி என் கண்ணில் ஒரு துளி நீர் வரலாம், ஒரு சிரிப்பு வரலாம், ஒரு துணுக்குறல் வரலாம், குற்ற உணர்வு வரலாம், என்னை அப்படி ஒரு நொடி ஒரு படைப்பு ஒரு வாழ்க்கைக்குள் தள்ளி விடுமானால் அதுதான் நான் உணர்வதுன்னு சொல்லுவேன். அந்த இடத்தில் அந்த படைப்பு ஒரு கலைப்பெருமதியை பெறுகிறது. நான் வாழாத வாழ்க்கை, ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கையை என்னால் அந்த வாழ்க்கையை உணர்ந்துட முடியும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு இலக்கிய படைப்பு சாத்தியப்படுத்துகிறது என்றால் அந்த இலக்கிய படைப்பிற்கு ஒரு கலைப்பெருமதி இருக்கிறது. அப்போ மூத்த அகதி என்கிற இந்த நாவல், வாசு முருகவேல் எழுதிய மூத்த அகதி என்ற இந்த நாவல் எனக்கு எந்த இடத்தில் என்னை உணர வைத்தது, அதனுடைய கலைப்பெருமதியை நான் எப்படி உணர்ந்து கொண்டேன்? அப்போ நாம் அதிலிருந்து தான் இந்த ரெண்டாவது கேள்விக்கு வரோம்.
ஈழத்தமிழ் எழுத்து அப்படின்னு நம்ம ஒன்றை சொல்லும்போது, நமக்கு ஈழத்தமிழ் என்பது நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது அரசியலோடு தொடர்புடைய ஒரு சொல்லாகவே நமக்கு வந்து சேர்ந்து விட்டது. எனக்கு ஈழம் அறிமுகமாகும்போது 10 வயது, 80களது மத்தியில். அப்போ அந்த தேவி, ராணி இந்த பத்திரிகைகளிலெல்லாம் வந்து தொடர் கட்டுரைகள் வந்து கொண்டே இருக்கும், படங்களோடு வந்துகிட்டே இருக்கும். ஒரு காலை இழந்தவர் வந்து எப்படி பயிற்றுனராக இருக்கிறார், தென்னை மரத்தில் ஏறுறதுக்கு எப்படி பயிற்சி கொடுக்குறாங்க, தலைகீழாக இறங்கி வருவதற்கு எப்படி பயிற்சி தருவாங்க, இந்த மாதிரி படங்கள், அவங்க ஓடுறது, காட்டுக்குள்ளே அவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த வாழ்க்கை, அதெல்லாம் படித்து அப்போ ஒரு அந்த வயதில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு டார்ஜான் பிம்பம்லாம் நமக்கு தேவைப்படும் இல்லையா, அப்படியாக இருந்த காலகட்டத்தில் ஈழம் ஒருதாக இருந்தது. அதனுடைய அரசியல் ஓதியாக நீங்கள் பிரிச்சுக்கலாம், அரசியலை அடிப்படையாக வைத்து பிரிக்கிறதா இருந்தால் ஈழ பிரச்சனையே ஒரு அரசியல் பிரச்சனையாக அது இருந்தது. ஈழத்தில் இலங்கையினுடைய அரசியல் பிரச்சனையாக ஈழம் இருந்தபோது தந்தை செல்வா காலம், அதற்கு பிறகு 80களில் அது ஆயுத போராக மாறக்கூடிய காலகட்டம், அதற்கு பிறகு உலக பிற உலக நாடுகளோடு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பிறகு, அதற்கு பிறகு விடுதலை புலிகள் இயக்கம் ஒடுக்கப்பட்ட பிறகுன்னு அரசியல் ரீதியாக பிரிச்சுக்கலாம். ஆனால் ஈழத்தினுடைய இலக்கியத்திற்கு நாம் உள்ளே வந்தோமானால் ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒன்று இருக்குது. தமிழினுடைய நவீன இலக்கியத்தினுடைய துவக்க காலத்திலிருந்தே ஈழ இலக்கியம் கூடையே தான் இருக்குது, இணையாகவே வளர்ந்து வரக்கூடிய இலக்கியம் அது இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நவீன தமிழ் இலக்கியத்தினுடைய தொடக்க கால பங்களிப்பில் ஈழத்தமிழ் எழுத்தாளர்களது பங்களிப்பு மிக நேரடியான பங்களிப்பு. பிரமிழ் தொடங்கி கைலாசபதி, சிவத்தம்பி, தலையசிங்கம், தமிழினுடைய நவீன தமிழ் இலக்கியத்தினுடைய ஆரம்பகால சிறப்பான விமர்சனங்கள் இன்றைக்கு வரைக்குமே சிறப்பான விமர்சனங்கள், விமர்சன நூல்கள்னு சொல்லப்படுவது அவர்கள் எழுதினது தான். இந்த அவர்கள்ங்கிறது அவங்க வேற என்ன இல்லை, அவர்களும் தமிழ் எழுத்தாளர்கள் வரிசையில் வைக்கப்பட வேண்டியவர்கள். நிலப்பரப்புக்காக நம்ம அப்படி திருநெல்வேலி எழுத்தாளர், மதுரை எழுத்தாளர் மாதிரி நான் ஈழ எழுத்தாளர்னு நான் சொல்லிக்கிறேன், அவ்வளவுதான். அவர்களுக்கு அந்த இடம் ஒன்று இருக்குது. அப்போ அந்த வரிசையில் தான் அவர்கள் வருகிறார்கள். ஆனால் எப்போ வந்து ஒரு ஆயுதப்போர் வந்து அதற்கு பிறகானது வந்த உடனே ஈழத்தமிழ் எழுத்து அப்படின்றதே வந்து ஒரு அந்த ஆயுதப்போரை குறிக்கக்கூடிய ஒன்றாக மாறிடுச்சு. எது வாழ்க்கையை பாதிக்குதோ அதைத்தான் ஒரு இலக்கியம் பதிவு செய்யும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து இது ஒரு ஈழத்தமிழர் புத்தகம் அப்படின்னு நீங்கள் முன்னாடி வைங்க, அடுத்த கேள்வி போகிற பற்றி தானே எழுதியிருக்காங்க, இந்த கேள்வியை தான் நம்ம சந்திக்க நேரிடும். அப்போ எனக்கு ஈழத்தமிழர் பிரச்சனை எப்படி அறிமுகமாகுது, இந்த மாதிரி முதல்ல ஒரு வீராவேசமான ஒன்று. அப்புறம் என்னுடைய 10 வயதுக்கு வரும்போது, 10 வயதில் நம்ம எல்லாருமே சேக் வேறே தான் இல்லையா, எனக்கு தாடி மட்டும்தான் இல்லை, மற்றபடி நான் ஒரு சேக் வேறாவாக என்னை மனதில் நினைத்திருந்த காலங்களில் ராஜீவ்காந்தியினுடைய மரணம்லாம் வந்த உடனே நான் ஒரு குழப்பத்திற்கு உள்ளாகி அப்படி ஒரு இதெல்லாம் வந்து அதற்குள்ளெல்லாம் அப்படி குழம்பி தெளிஞ்சு வரணும் இப்படிலாம் யோசிக்கும்போது எனக்கு ஈழப் பிரச்சனை என்னவாக இருக்கிறது. ஈழப் பிரச்சனையோடு தொடர்புடைய இன்னொன்று நம்ம கவனத்திற்கு ரொம்ப மெல்ல வரும், அல்லது அப்படி ஒன்று இருக்குங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் தெரியாது, அப்படி ஒன்று இருக்குது, அது அகதிகள் அப்படிங்கிற சொல். ஈழத்தில் மீண்டும் போர் வெடித்தது, சரி, ராமேஸ்வரத்தில் அகதிகள் வந்து இறங்கினார்கள், ஆமாம், அரசாங்கம் அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்திருக்கு, ஆ ரைட், ஓகே, அவ்வளோதான். அதற்கு மேலே நம்ம அதை பற்றி ஏதாவது நான் பார்த்துருக்கிறேன்னா, அதை பற்றி எதையாவது நான் படித்திருக்கிறேன்னா, அவர்கள் சூழ்நிலையை பற்றி எனக்கு ஏதாவது தெரியுமா, எதுவும் தெரியாது. போர் என்பது எனக்கு ஒரு சுவாரஸ்யம் தரக்கூடிய செய்தி, நான் மிக ஒரு இருப்பதிலேயே என்ன சொல்கிறது, ஒரு வசதியான ஒரு சூழலில் உட்கார்ந்து கொண்டு நான் வந்து செய்தி அறிவை என்ன சொல்கிறேன், அறிவை வளர்த்துக்கிறதுக்காக நான் பார்க்குற செய்தி அது. அகதிகளாக வந்து இறங்கியிருக்கிறவர்கள் இன்னொரு செய்தி எனக்கு, ஆனால் அது என்னங்கிறது எனக்கு அது எதை சொல்லும், செய்தி அதை சொல்லாது, அங்கே தான் இலக்கியம் வரணும். அப்போ இலக்கியம் வந்து நிற்கும்போது தான் ஒரு அகதியினுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு தெரியும். அப்போ நான் இலக்கியத்தை படிக்கும்போது நான் இதுவரை வாசித்த இலக்கியங்களின் அடிப்படையில் அகதியின் வாழ்க்கையை புரிந்து கொண்டவன். இதுவரை எழுதப்பட்ட நாவல்கள் எல்லாற்றையும் பாருங்கள், அந்த போரினால் அவர்கள் அடைந்த இழப்பு, அவர்கள் பட்ட வேதனை, அவர்களது துயரம், இது அத்தனையும் தான் ஈழத்தமிழர் எழுத்தில் படித்து கொண்டே வருகிறோம். ஆனால் மூத்தகதி படிக்கும்போது நான் உணர்ந்த விஷயம் ஒன்று உண்டு, அகதிகள் ஆக்கப்பட்டவர்களது இலக்கியத்தை தான் நான் இவ்வளோ நாள் வாசிச்சிருக்கேன், ஆனால் அகதியாகவே பிறந்து அகதியாகவே வளர்ந்த ஒருவனது இலக்கியம்னு ஒன்று இருக்குது. நமக்கு அகதி ஆக்கப்பட்டவர்களுக்கு ஒரு குறைந்தபட்சம் அவர்களது கடந்த காலத்தை குறித்த ஒரு கனவு இருக்குது அவங்களுக்கு. நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா,
இன்றைக்கு 70 வயதை தொட்ட எந்த இலங்கை ஈழ மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கனாலும், நாங்கள் இருந்த வீடு எப்படிப்பட்ட வீடு தெரியுமா, எங்கள் வளவு எப்படி இருக்கும் தெரியுமா, அதை சொல்லாத தனது பழைய காலத்தை அதில் அதை ஒரு பொன்னுலகமாக உருவகித்து குறைந்தபட்சம் அதையாவது தனக்கு ஆறுதலாக வைத்திருக்கக்கூடிய, கனவாக கையில் வைத்திருக்கக்கூடிய குறைந்தபட்ச கொடுப்பினையாவது அகதிகள் ஆக்கப்பட்டவர்களுக்கு இருந்தது. ஆனால் அகதிகளாக பிறந்தவர்களுக்கு எனக்கு அந்த இந்த நாவலில் நான் உணர்ந்தது அதுதான். ஒரு நொடி அந்த வாழ்க்கையை நான் என்னால் கற்பனையே செய்து பார்க்க முடியவில்லை. என்ன வாழ்க்கை அது? நான் உண்மையில் ரொம்ப குற்ற உணர்வு அடைந்தேன். நான் இலக்கியம் படித்தேன், நான் தெரிந்து கொண்டேன், அறிந்து கொண்டேன், நான் என்ன சொன்னாலும் சரி, இந்த நாவலை படிக்கும்போது நான் உணர்ந்தது கடுமையான குற்ற உணர்வு. 2 வருடங்களுக்கு மேல் ஒரே வீட்டில் இருக்க முடியாது, வீடு மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். வேலை பார்த்த நாட்களில் மாதத்திற்கு 15-20 நாட்கள் பயணம் போகணும். ஒரு ட்ரெயினில், ரயில், அதாவது இது சொல்கிறதாக இருந்தால் ஒவ்வொரு நாள் இரவும் முகமறியாத பலருடன் நான் படித்து பயணிக்க வேண்டியிருந்திருக்கு. காலையில் எழுந்து வேலையை பார்த்துட்டு திரும்ப நைட்டு அடுத்த ட்ரெயின் ஏறியோ அடுத்த பஸ் ஏறியோ போகணும். திரும்ப வீட்டில் வந்து படுத்தால் கூட எனக்கு என்னவோ பஸ்ஸில் போகிற மாதிரியே, அந்த உடம்பு ஒரு சின்ன ஆட்டத்திற்கு பழகி 10 நாளைக்கு இது. ஆனால் ஒருவன் தன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு எந்த நிலமுமே இல்லை, எந்த இடமுமே அவனுக்கு இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு அவன் எப்படி இருப்பான்? அவன், நான் இங்கே இங்கே நான் அகதியாக தான் இருக்கேன், அகதியாக தான் பிறந்தேன். அகதியாக பிறப்பதன் துயரம் ஒன்று இருக்குது. நம்ம அகதி ஆக்கப்பட்டவர்களது துயரத்தை உணர்ந்து கொண்ட அளவிற்கு துளி கூட நமக்கு அகதியாக பிறந்தவர்களின் துயரம் தெரியவே இல்லை. அது என்னுடைய பெரிய குற்ற உணர்வாக நான் உணர்ந்த இடம் அதுதான். எனக்கு அது இந்த நாவலிலிருந்து நான் உணர்ந்த இடம் அதுதான். ஒரு நொடி, 2 வருடத்திற்கு ஒரு முறை எனக்கு வாடகைக்கு வீடு எவ்வளவு எளிதாக கிடைக்கிறது. ஆனால் கொடுக்க முடிந்தாலும், பணம் கொடுக்க முடிந்தால் கூட அந்த வீட்டை வாங்குவதற்கு நான் பலமுறை அலைய வேண்டியிருக்கும். என்னால் முடிந்தாலும் கூட நான் அதைவிட மோசமான சூழ்நிலையில் இருக்கும் ஒரு வீட்டில் தான் குடியிருக்க முடியும். என்னால் ஒவ்வொரு முறையும் போய் நான் ஒப்புதலுக்கு நிற்க வேண்டும். இந்த இதை என்னால் செய்ய முடியுமா? இன்றைக்கு நான் பெருமையாக சொல்லிக்கொள்வேன், ரேஷன் கார்டெல்லாம் நான் வரிசைக்கே போகலங்க, ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கிட்டேங்க. குறைந்தபட்சம் ஒரு ரேஷன் கார்டுக்கு போய் ஒரு தாலுகா ஆஃபீஸில் நிற்பது கூட எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் போய் நிற்க வேண்டும். சரி, இது எப்போது முடியும் தெரியாது. இது என்ன வாழ்க்கை? அப்படி ஒரு வாழ்க்கை நண்பர்களை நம்மளில் ஒருவருக்கு விதிக்கப்பட்டால் கூட அந்த வாழ்க்கை நமக்கு எப்படி? தினமும் 3 வேளையும் நீங்கள் வேப்பிலையை திங்க வேண்டும் என்கிற வாழ்க்கை. நான் அதை உணர்ந்த நொடி நான் இந்த நாவலை சொல்கிறேன். இந்த நாவலுடைய கலை பெருமதியே அதுதான், நான் உணர்ந்தது தான், நான் அடைந்த குற்ற உணர்வு. ஈழத்தமிழர் வரிசையில் இந்த நாவலினுடைய, ஈழத்தமிழ் எழுத்தில் இந்த நாவலுடைய தனித்துவமே இந்த நாவல் பேசும் அந்த இடம்தான். ஏனென்றால் இதுவரை பேசப்பட்ட அனைத்துமே இலங்கையில் என்ன நடந்தது, அங்கிருந்து நாங்கள் எப்படி தப்பி வந்தோம், இலங்கையில் எவ்வளவு கொடுமைகளை அனுபவித்தோம், இங்கு வந்து பிறகு இங்கு இருக்கிற வாழ்க்கையில் பொருந்துவதற்கு நாங்கள் எவ்வளவு, அடுத்த கட்டமாக எழுதுவது இங்கு இருக்கும் வாழ்க்கையில் பொருந்துவதற்கு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்கிற எழுத்து. ஆனால் நான் அகதியாகவே பிறக்கிறேன், அகதியாகவே வளர்கிறேன் என்ற தலைமுறை ஒன்று வந்துவிட்டது. அங்கு இருந்தவர்களுக்கு அங்கு இருந்த வாழ்க்கை ஒன்று இருந்தது, இவர்களுக்கு எதை தங்கள் வாழ்க்கையாக கொள்ள முடியும்? அந்த துயரம் ஒன்று இருக்கிறது. அது படித்துவிட்டு கண்ணில் கண்ணீர் வரவில்லை, ஆனால் நெஞ்சம் கனத்து போனது. இப்போது வரைக்கும் எனக்கு அது ஒரு, அது எனக்கு சொல்ல தெரியவில்லை, அது வெறும் உணர்ச்சியாக சொல்ல முடியாது. அது ஒரு கனமான நெஞ்சமாக இருக்கிறது இந்த நாவலை படித்து முடிக்கும்போது. எளிதாக நம் அனைவருக்கும் சாதாரணமாக கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவர்கள் ஏதாவது விதத்தில் போராட வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்பது மிகப்பெரிய வழி. அதை பதிவு செய்த வகையில் ஈழத்தமிழர் வரிசையில் இது மிக முக்கியமான நாவல். நீங்கள் இன்னொரு ஒரு வாழ்க்கையை, உங்களுக்கு அது ஒரு இழந்த வாழ்க்கையை பேசுவது பதிவு செய்யப்பட்டு விட்டது பலமுறை. குறைந்தபட்சமாக நான் அதை சோபாசக்தியின் ஒரு சில சிறுகதைகளில், அகரமுதலின் சிறுகதைகளில் நான் அதை பார்த்திருக்கிறேன். அகதியாக வளர்வதன் துயரத்தை, அகதியாக பிறந்து வளர்வதன் ஒரு துயரத்தை ஒரு நாவல் பதிவு செய்திருப்பது ஈழத்தமிழர் வரிசை, இது முக்கியமான நாவல். அந்த விதத்தில் முக்கியம் இதனுடைய கலைப்பெருமதியும் அதுதான். இந்த நாவல் ஈழத்தமிழ் எழுத்தின் வரிசையில் தனித்துவமாக நிற்பதும் அந்த அடிப்படையில் தான். உரையினுடைய 2ம் பாகம்
இந்த நூலை குறித்த இந்த நாவலை குறித்த எனது சில பார்வைகளை வைக்கலாம் என்கிறேன். முதலாவதாக நாவலில் சொல்லப்பட்டிருக்கிற கதாபாத்திரங்கள், எனக்கு இந்த நாவலை படிக்கும் பொழுது முதலில் தோன்றியது அவர் திரைத்துறையில் பணியாற்றுகிறார் என்கிற எண்ணம் தான் எனக்கு இருந்தது. என்றால் முதல் விஷயம், அதிகபட்சம் இரண்டு பக்கங்களுக்கு மேல் ஒரு அத்தியாயம் போகவில்லை. நீங்கள் புத்தகத்தை கையில் எடுத்துகிட்டு கடைசி அத்தியாயம் பார்த்தால் கிட்டத்தட்ட என்னது 50 அவ்வளவு அத்தியாயமா, இவ்வளவு பேஜுக்குள்ள அப்படின்னு ஒரு சின்ன யோசனை இருந்தது. அதில் முழுவதுமே காட்சிப்படுத்தலை அதிகமாக எழுதியிருக்கிறார். அதுவும் இந்த குறிப்பாக இந்த காட்சிப்படுத்தல் என்பது எப்படி இருக்கிறது என்றால், அது இந்த திரைக்காட்சிகளுக்கென்றே எழுதப்பட்ட சில காட்சியங்கள் இருக்கிறது. ஒரு சாலையை கடந்து வரும் பெண் ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை சாப்பிட்டு விட்டு கீழே போட்டால் அது அப்படியே காற்றில் சென்று கச்சான் வறுக்கிற கடலை வறுக்கிற ஒருவரது காலில் சென்று அப்படி ஒட்டுகிறது. எனக்கு ஒரு குறும்படத்தை பார்த்த நினைவு அந்த இடத்தில். அதை காட்சிகள் வெயில் மாடியிலிருந்து பார்க்கும்போது அந்த பெண்ணின் எதிர்வீட்டு பெண்ணின் காலில் வெயில், இவர் தலையில் வெயில் இருக்கிறது, அப்புறம் வெயில் மெதுவாக ஏறுகிறது. இது அத்தனையுமே காட்சிப்படுத்தலின் வழியாக வரக்கூடிய இதை நிறைய எழுதியிருக்கிறார். அதைவிட முக்கியமான ஒன்று இருக்கிறது, இது ஒரு காட்சியாக எழுதப்பட்டது என்பதற்கு. கே நகர், எம்ஜிஆர் நகர், நெசப்பாக்கம் இந்த இடங்களையெல்லாம் நம் நிறைய பார்த்துருப்போம் சென்னையில் இருப்பவர்கள். ஆகவே இவர் அதை இந்த நாவலை படித்து கொண்டே வரும்போது நமக்கு அந்த ஒவ்வொன்றும் எங்கு நடந்திருக்கிறது என்பதை எளிதாக கற்பனை செய்ய முடியும். சாலையை சொல்லும் பொழுது இந்த சாலை வந்து விருகம்பாக்கம் சாலைக்கு இணையாக செல்லும் சாலை, இந்த சாலையிலிருந்து இப்படி இருக்கும், அது அப்படியே ஒரு பறவை பறவை ஒரு ட்ரோன் ஷாட் அப்படியே வைத்து தான் காண்பிக்கிறார். ஒரு அரசியல் கொலை நடக்கிறது, அநேகமாக நம்மால் அந்த கொலை நடந்த இடத்திற்கு போய் நின்று விட முடியும். இந்த கார்னரில் தாங்க, இந்த இடத்துல தாங்க, இந்த வண்ணியத்திற்கு போது பாருங்க, இந்த இடத்துல தாங்க சம்பவம் நடந்தது. அந்த அளவிற்கு வந்து நீங்கள் அவரால் ஒரு நிலப்பரப்பை லேண்ட்ஸ்கேப் அதை வந்து நமக்கு கொடுக்க முடிகிறது. ஒருவேளை சென்னையிலே இல்லாத ஒருவருக்கு கூட இந்த இடத்தை கற்பனை செய்து கொள்ள முடியும், இந்த இடம் அவர்களுக்கு ஒரு காட்சியாக பார்க்க முடியும். ஆகவே இந்த நாவலில், மூத்தநக அகதி என்கிற நாவலில், ஒரு காட்சி அமைப்பாக நிறைய இடங்கள் எழுதியிருக்கிறார். அது வந்திருக்கிறது, அது வாசிப்பிற்கு வாசித்து அதை யோசித்து பார்க்க முடிகிறது. இப்படி இருக்க முடியும், சிவன் பார்க் வாசலில் போகும்போது இப்படி இருக்க முடியும், அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை தாண்டும்போது எப்படி இருந்திருக்க வேண்டும், இந்த இடங்கள் கொலை அவரை கொலை செய்து போடும்போது உடனடியாக ஏன் விஜயா ஹாஸ்பிட்டல் எடுத்து போகிறார்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டல் அதுதான், இந்த இடங்கள் எல்லாத்தையும் பார்த்தவர்களுக்கு அந்த இடமெல்லாம் வந்துவிடும். அது நாவலுக்கு ஒரு தனித்த ஒரு உண்மைத்தன்மை என்கிற மாதிரியான ஒன்றை அது உருவாக்கி கொடுக்கிறது. அந்த நாவல் இருப்பதெல்லாம் நடந்திருக்கும் என்பதை போல நடந்திருக்கிறது. சில எனக்கு முன்பு பேசிய தோழர் குறிப்பிட்டதை போல அந்த வரி முக்கியமான வரி. கதாபாத்திரங்களை உருவாக்கும் இடத்தில் ஒரு ஒரே நேரத்தில் நன்றாகவும் இருக்கிறது, சில விமர்சனங்களும் இருக்கின்றது, அது பின்னால் சொல்லுவோம். எனக்கு குறிப்பாக அந்த ஒரு எழுத்தாளன் எழுத உத்தேசிக்கும் போது அவர் எதை எழுத உத்தேசித்திருப்பார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் வாசிக்கும் பொழுது அவரை அறியாமலேயே அவர் உத்தேசித்ததற்கும் தாண்டி சில விஷயங்கள் வந்து அமர்ந்திருக்கும். இதில் முதன்மை கதாபாத்திரமான வாசனனுடைய அப்பாவாக ஒரு கதாபாத்திரம் வரும். அவர் பெரிய அளவில் கதை முழுவதும் அவர் பேசவே இல்லை, ஆனால் எனக்கு என்னவோ அவர்தான் தமிழீழம் என்று தோன்றிக்கொண்டே இருக்கும். ஒரு காலத்தில் நன்றாக இருந்தார், மிக சுத்தமாக இருந்தவர், ஒழுக்கமாக வேலை பார்த்தவர், எல்லாவற்றிலுமே ஒரு நேர்மை ஒரு இதை அனைத்தையும் கடைபிடித்தவர். ஆனால் அவருக்கு உடல்நிலை மோசமாகி விடுகிறது, படிப்படியாக மோசமாகிறது. ஒரு கட்டத்தில் துளி துளியாக உடம்பில் இருக்கும் ரத்தம் எல்லாம் வெளியேறுகிறது. அவர் கடைசி வரை அப்படி ஒரு போராட்டத்தில் இருந்து தான் இறந்து போகிறார். துளி துளியாக மரணம் அவரை விழுங்குகிறது. இந்த தமிழீழ மக்கள் வேறு யார் என்று எனக்கு வாசிக்கும் பொழுது தோன்றியது, அவரது மனைவி வாசனின் அம்மா தான். இவருக்காக ஒவ்வொரு முறையும் வீடு மாதிரி அனைத்து வீடுமே இடுங்கலான சிறிய வீடுகள், கிடைக்கும் இடத்திற்குள் தங்களை பொருத்தி கொள்ளுவது. அந்த அவர் சொன்ன வரிக்கு முந்தைய எழுத்து எப்படி இருக்கும், 4 அடிக்குள்ளாக ஒரு இடம் அவர் கட்டிலை ஒட்டி, அந்த இடத்திற்குள் இந்த அம்மா தன்னை பொருத்தி கொள்ளுகிறார், ஏதோ ஒரு விதத்தில் தன்னை உள்ளே சிறிய வைத்து கொள்ளுகிறார். அது அனைத்தையும் விட ஒரு இடத்தில் எனக்கு அந்த ரியலைசேஷன், அந்த உணர்தல் என்பது அங்குதான் வருகிறது. வாசனை பார்த்து அந்த அம்மா சொல்லுகிறார், நோயாளி இருக்கிற வீடுல நீ ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, யார் மகனை ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, நான் எங்கள் அப்பா காலத்திலிருந்து இந்த வியாதியை எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், நோயாளி இருக்கிற வீட்டில் நீ ரொம்ப நேரம் இருக்காத, நீ கிளம்பி போ.
ஆமாம், தமிழீழம் க்ஷீணித்து போகும்போது அது வேதனைப்படும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை துயரத்துக்கும் நடுவில் தனது அடுத்த தலைமுறையை என்னதான் செய்திருப்பார்கள். நோய்பட்ட இடம் இது, இருக்காது, வெளியில் எங்கேயாவது போ. நாங்கள் அப்பா காலத்திலிருந்து நான் இதை அனுபவிக்கிறேன். அதை கேட்கிற மகனின் நிலைமை எப்படி இருந்திருக்கும், அதுதான் அந்த நாவல் உணர வைக்கக்கூடிய இடங்கள். நீ நோயாளி இருக்கிற வீடு, யார் அப்பா தான் நோயாளி இருக்கிற வீடு, இந்த வீட்டில் நீ இருக்காத, நான் எங்கள் அப்பா காலத்துலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன், நீ வெளியில் போயிரு. அதற்கு பிறகு அந்த அப்பா இறந்து போன பிறகு அந்த அம்மா அந்த அறைக்குள் வருவதே இல்லை, அறையின் வாசலிலேயே தான் இருக்கிறார். மறந்தும் கூட அந்த 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 கனவு கொடுத்த வழியை அவர்கள் திரும்பி பார்க்க கூட தயாராக இல்லை. அந்த அறையின் வாசலோடு நின்று கொடுக்கிறார், உள்ளே வரமாட்டார். அந்த அப்படி தான் நாவல் வருகிறது. கதாபாத்திரங்களை மிக மிக சரியாக பொருத்தியிருக்கிறார். சில விமர்சனங்களை சொல்ல வேண்டுமென்றால், ஏனென்றால் எவ்வளவு உணர்ந்தாலும் படிநிலைகள் தானே, தெரிஞ்சுக்கிறது, அறிஞ்சிக்கிறது, புரிஞ்சிக்கிறது, அதுக்கப்புறம் தானே உணர்வது. என்ன இருந்தாலும் ஒரு விமர்சகன் உள்ளே இருக்கான், அதனால் அவனை என்னால் கட்டுப்படுத்த முடியாது. விமர்சகனுக்கான இடத்தையும் நான் கொடுத்துடுறேன். நாவல் ஆரம்பத்தில் நிறைய கதை மாந்தர்கள் வர்றாங்க. நாவலே கிட்டத்தட்ட 25 அத்தியாயத்திற்கு பிறகு தான் நாவலோடு நீங்கள் போக முடியுது. இந்த நாவல்களில் நமக்கு பெரு நாவல்கள் அல்லது ஒரு பெரிய வாழ்க்கையை காண்பிக்கக்கூடிய நாவல்களை வாசிக்கிறதுல இருக்கிற ஒரு முறை என்ன அப்படின்னா, அந்த நாவலில் இருக்கிற 1-2 முக்கியமான கதாபாத்திரங்களோடு உங்களை நீங்கள் இணைச்சிப்பீங்க. நம்மளை அறியாமலே வாசகர் இணைச்சிப்பான், அதோடு சேர்ந்து தான் அவன் போயிட்டே இருப்பான். அந்த கதாபாத்திரத்தை ஒட்டி வரக்கூடிய லெஃப்ட்டில் 4 கதாபாத்திரம், ரைட்டில் 4 கதாபாத்திரம் தான் நான் நினைவில் வச்சு இந்த கதாபாத்திரத்தோடு தான் நான் போயிட்டே இருப்பேன். ஆனால் முதல் 25 அத்தியாயத்தில் எல்லாரும் எல்லா டைரக்ஷன்லேயும் போகிறாங்க. அப்போ நான் யாரோட போகிறது? இப்போ நாவல் வந்து கமலோட போக போகுதா, வாசனோட போக போகுதா, துவாரகனோட போக போகுதா, இல்லை பாலனோட போக போகுதா, இல்லை ரகசியமாகவே இருக்கிற ரூபனோட போக போகுதா? எனக்கு முதல் 20 அத்தியாயத்துக்கு எனக்கு அந்த ஒரு முடிவுக்கு வர முடியல. அப்போ அந்த கதாபாத்திரம் வந்து எப்படி பதியுது அப்படின்னா, நீங்கள் அந்த கதாபாத்திரத்திற்கு அந்த எழுத்தாளர் கொடுக்கக்கூடிய ஒரு டிஸ்கிரிப்ஷன், அதாவது ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுப்பார். அது எந்த கதாபாத்திரத்துக்கு அமையும், ஏதோ ஒரு விதத்தில் ஒரு எங்கேயோ ஒரு புள்ளியை வைக்க போகிறார் அந்த படைப்பில்ன்னு சொன்னால் அவருக்கு ஒன்று உண்டு. இதில் எல்லாருக்குமே அது இருக்குது. இப்போ மோகன் ஒரு ஆட்டோ டிரைவர் வரார், மோகனை குறித்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுக்கப்படுகிறது. அப்போ இவர் ஏதோ செய்ய போகிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அவர் ஒன்றுமே செய்யலை. அதை விட முக்கியமாக ஒரு கொத்து ரொட்டி மாஸ்டர் ஒருத்தர் வரார். எனக்கு அவர் உருவத்தெல்லாம் பார்த்த உடனே நான் ரொம்ப கற்பனை பண்ணி இவர் என்னவோ பண்ண போகிறாருன்னு நினச்சா அவர் கொத்து ரொட்டி போட்டதோடு நிறுத்திக்கிறார். அதுக்கு மேலே அவருக்கு இல்லை. அப்போ வாசித்து வரும்பொழுது இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்டாப் கேப் ஆகிடுது, ஒரு சின்ன தடை மாதிரியோ அல்லது அப்படியோ இருக்குது. நான் என்னுடைய வாசிப்பிலேருந்து சொல்கிறேன். அப்போ இந்த கதை மாந்தர்கள் வந்து நாம் முதன்மை கதை மாந்தர்களை தொடர்வதிலிருந்து கொஞ்சம் நம்மளை விளக்கி விட்டுடுற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அத்தனை கதை மாந்தர்கள் ஆரம்பத்தில் வந்திருக்க வேணாம், பின்னால் தான் நமக்கு 25 பிறந்தான் நம்ம அப்படியே உள்ளேயே போகிறோம், நாவலுக்கு உள்ளேயே நம்ம இறங்கி போகிறோம். அது ஒரு இடம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்லணும், அது எழுத்தாளரை என்னுடைய அடிப்படையில் நம்ம சொல்கிறதா இல்லை, அது வந்து பதிப்பகத்தின் அடிப்படையில் தான் அதை சொல்லணும். என்னுடைய நண்பருடைய அப்பா வந்து ரொம்ப வருடங்களாக அவருடைய மாமியார் வீட்டுக்கு, அது என் நண்பருடைய பாட்டி வீட்டுக்கு, அம்மாவோடய அம்மா வீட்டுக்கு போகவே மாட்டார். அங்கே போகிறத பற்றி பேசவே மாட்டார். இப்போ அது அவங்க வீடு கிழக்க இருந்ததுன்னா இவர் இப்படி திரும்பி தான் பேசுவார், அந்த பக்கம்தான் என் மாமியார் வீடு, நாங்கள் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு. இப்படி வந்து 25 30 வருடங்களுக்கு மேலாக அவங்க வீட்டு வாசற்படியே மிதிக்காத அளவிற்கு என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு கேட்டால், இவர் மாப்பிள்ளையாக இருக்கும்போது 80களில், அதுவும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஈழ பிரச்சனையோடு சம்மந்தப்பட்டதுன்னு வைங்க, 80களில் இவரை வந்து மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. இவர் போயிருக்கிறாரு. அப்போ வந்து மறுநாள் ஈழத்தமிழர் இதை கருதி கடையடைப்பு, முழு அடைப்பு நடக்குது. அதனால் இவங்க முதல் நாள் மத்தியானமே விருந்துக்கான இலை எல்லாம் வாங்கி வச்சிட்டாங்க. ஆனால் அந்த இலை வந்து கொஞ்சம் பழுத்து போயிடுச்சு, அதாவது ஆங்காங்கே மஞ்சள் நிறம் வந்து இலையில் வந்துருச்சு. வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு பழுத்த இலையில் விருந்து போட்டீங்க. விருந்து சாப்பாடு என்னவோ நல்லா தான் இருந்தது, ஆனால் நீங்கள் என்ன இலையில் போட்டீங்க அதை?
ஆங்காங்கே பழுத்த இலைகளில் போட்டீங்க. அதற்காக ஒருவர் 30 வருடங்களாக மாமியார் வீட்டுக்கு பக்கமே திரும்பாமல் இன்னும் மனதில் அப்படி கொதிச்சு குமுறிட்டு இருக்கார், எப்பேற்பட்ட அநீதி எனக்கு இழைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. அதுதான் நிலை. விருந்து நல்லாயிருக்கு, ஆனால் இலை கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை மாதிரியே நம்ம மூத்த அகதியில் நல்லா இருக்குது, ஆனால் அத்தனை எழுத்துப்பிள்ளைகள் அதில் வந்திருக்கணுமான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. சரி, எழுத்துப்பிள்ளை கூட நான் ஒத்துப்பேன். கதை மாந்தர்களது பெயர் வந்து எனக்கு என்ன சந்தேகமாக இருந்தது அப்படின்னா, ஒருவேளை ஈழத்தினுடைய பழக்கத்தில் அப்படி பெயர்களை மாற்றி மாற்றி கூப்பிடுவாங்களோ. ஏன்னா நிமல் குடிக்க வந்துட்டு நாயை கமல் எட்டி உதைக்கிறாரு. இது ஒருவேளை வேறு ஏதாவது எழுத்தினுடைய உத்தியாக இருக்குமோன்னுலாம் யோசித்து பார்த்தேன். சந்தேகத்தின் பலன் எல்லாம் கொடுக்கணும்ல, அதில் அதையும் யோசித்து பார்த்தேன். அப்புறம் ஈசனை ஒருவேளை தீசன்னு கூப்பிடுவாங்களோ என்னவோ, நமக்கு அது இலங்கை உச்சரிப்பு அப்படி இருக்குமோ என்னவோ, இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இலங்கை உச்சரிப்பாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. இது குறைந்தபட்சமாக நமக்கு இது வந்து ஒரு பார்வையில் தெரியக்கூடிய இடம். நம்ம ஒரு நாவல், ஒரு முக்கியமான நாவல் நமக்கு தெரியும், அதை படிக்கும் பொழுதே நமக்கு தெரியும். அப்போ இவ்வளவு கவனக்குறைவோடு கூடிய ஒரு இது இருந்திருக்க வேண்டாம். ஏன்னா அது திரும்பவும் சொல்கிறேன் இல்லையா, அது கொஞ்சம் வெளியே திடீர்னு நான் யோசித்து பார்த்தா நிமலுக்கு பிறந்த நாள்னு ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் கமல் கூட்டி சென்றான்னு வருது. யார் நிமல்? ஏன்னா அப்போ நிறைய கதாபாத்திரங்கள் அறிமுகமாயிட்டு இருக்கிற இடம். அப்போ நிமல்னு இன்னொருத்தன் இருக்கானா இல்லையா, இதை நான் திரும்ப முந்தின அத்தியாயத்தில் போய் பார்த்து தேடுறேன். அப்புறம் அடுத்த அத்தியாயத்துக்கு அப்புறம் நிமலை காணும், கமல் தான் இருக்கான், ரெண்டு பேராக தான் நிமல் வரான், கமலில் தான் அப்புறம் அதுக்கு வரான். இப்படியாக இருந்து கொண்டே இருக்குது. அப்போ இது எல்லாமே கொஞ்சம் மஞ்சள் இலையில் விருந்து போட்ட மாதிரி ஆகிடுது. அல்ல, அது வந்து கொஞ்சம் பதிப்பகத்தார் கவனமாக இருந்திருக்க வேண்டிய இடம். அத்தனையும் தாண்டி இது வந்து ஒரு விஷயமே இல்லை. அதையும் தாண்டி இந்த நாவல் உருவாக்குற ஒரு மன பதிவுன்னு சொல்லக்கூடாது, அதை ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, ஒரு என்னை உணர வைக்கக்கூடிய இடம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது இந்த நாவலினுடைய மிகப்பெரிய வெற்றி. அந்த நாவலில் இருந்து ஒரு இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தாய் தந்தை உறவு, திருமணம், நட்பு, இது எல்லாத்தையும் இங்கே உட்கார்ந்துருக்கிற நமக்கு அதெல்லாம் என்ன, இயல்பாக கிடைக்கக்கூடிய, நாம் கவனித்து உற்று கூட நோக்க தேவையில்லாத, எப்போதும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா. நீங்கள் எப்போதும் உட்காந்து நம் தாய் தந்தை நம் மீது காட்டும் அன்புன்னு யோசிச்சுருக்கோமா நம்ம? அது கிடைக்கும் சார், அது வாட்டது இருக்குது நமக்கு, அது எப்போவும் இருக்குது. திருமணம், அது வாட்டது இருக்குது. ஒய்ஃப் அவள் வீட்டில் தான் இருப்பாள், இப்போ 8 மணிக்கானால் ஃபோன் பண்ணுவாள், நான் ஃபோன் பண்ணி ஒரு இதை வந்துட்டுருக்கேன்னு சொல்லணும், அவ்வளோதானே. நமக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த நாவலில் நீங்கள் கவனிங்க, இது அத்தனையுமே அவர்களுக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது, எங்குமே நிலை கொள்ளாமல் இருப்பது. என்ற மனுஷி ஃப்ரான்ஸில் இருக்கான், இங்கே நான் இருக்கேன், எப்போ அங்கே போவேன் எனக்கு தெரியாது, எங்கள் அம்மா அப்பா அவங்க எங்கேயோ இருக்காங்க, எல்லாருமே எங்கேயோ வந்து சேர்ந்து ஏதோ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறோம், அந்த கல்யாணம் அப்படி தானே இருக்குது. இங்கு இயல்பாக நமக்கு நடக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு இல்லை. அவங்க ஒவ்வொருவரும் நீங்கள் நட்புன்னு சொல்லி வச்சிங்கன்னா, நட்பில் இருக்கிற ஒவ்வொருவருமே எங்காவது போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. நீங்கள் அதில் கவனிங்க, வாசனுக்கு நண்பர்னு ரொம்ப நேரம் கூட சேர்ந்து தண்ணி அடிக்கிறதுலேருந்து தகராறு பண்ணுவதிலிருந்து நண்பர்கள் கூடவே இருக்கிற நண்பர்கள் திடீர்னு பார்த்தா ஒருத்தர் கனடாவுக்கு கிளம்பி போகிறாரு, இன்னொருவர் வேறு ஒரு ஊருக்கு கிளம்பி போகிறேன்னு போகிறாரு. அப்படி தான் அந்த இயல்பு இருக்குது. அப்போ எது அவர்களுக்கு நமக்கு இயல்பாக கிடைக்கக்கூடிய ஒன்றுமே அவர்களுக்கு இயல்பாக இல்லை. எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல இப்படியே அந்த காற்றின் போக்கில் போகிற மாதிரி மாறிக்கொண்டே இருக்க வேண்டியது. எந்தமே என்னிடம்னு அவங்களால் உட்கார முடியாத இடம். இது ஒரு போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கலாம், ஆனால் அதற்கு அடுத்த தலைமுறைக்கும் தொடருதுங்கிறது வந்து மிக வேதனையான விஷயம். அதை உணர வைத்த விதத்தில் வாசு முருகவேலுக்கு என் மனம் நிறைந்த பாராட்டுக்கள். நன்றி.